ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி இந்த சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மீப்போவா, அதாவது ஹெச்சிஎஃப் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற நம்பர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன நம்பராக இருந்துச்சு, அதனால் டானா முதல் போட்டு கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய நம்பராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து வேறு வகுத்தல் முறையில் மீப்போவாக கண்டுபிடிக்கணும். இப்படி கொடுக்கும்போது மொதல் இருக்கிறதுலே எது மொதல் ரெண்டு பெரிய நம்பர் பாருங்கள். மொதல் இது பெரிய நம்பர், இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன நம்பர். மொதல் இது ரெண்டே மட்டும் எடுத்துக்கொடுவோம். பெரிய நம்பரை வந்து வகுப்படும் எண்ணாகவும் இதை வந்து வகுக்கும் எண், சரியா? 255 வந்து நம்ம எதை வச்சு வகுக்க போகிறோம்னா 204 வச்சு வகுக்க போகிறோம். பாருங்கள், 204 வச்சு வகுக்க போகிறோம். இப்போ நம்ம மேலே ஈவு போடுவோம்ல, அந்த ஈவை வந்து பார்ப்போம். மொதல் 255 எத்தனை 204 வரும்? ஒரே ஒரு 204 தான் வரும், ஒரு 204, அவ்வளோதான். இப்போ வந்து கழிச்சு போட்டுக்குவோம். கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 1. இந்த 5 அப்படியே கீழே வந்துடும். இப்போ 51. இப்போ இந்த 51 தான் இருக்குது, மேலே வேறு நம்பர் இல்லை. அதனால் என்ன செய்யணும்னா, இங்கே நம்ம என்ன வகுக்கும் எண்ணை போட்டோமோ அதை வந்து இதை வச்சு வகுக்கணும். இப்போ வந்து மீதியை வச்சு இந்த வகுக்கும் எண்ணை வந்து வகுக்கணும் அடுத்த ஸ்டெப்பில். இப்படி தான் இது வந்து ஒரு மேக்ஸ். இப்போ 51 வச்சு 204 வகுங்க. 51 எத்தனை 204 இருக்குதுன்னு பாருங்கள். 51 எத்தனைனா 4 டைம் வரும், ஒரு நாங்கு 20. அப்போ எத்தனை வருது? 4 டைம்ஸ் வருது. 4 டைம்ஸ் 54 போடும்போது என்ன வந்துச்சு? 204. இப்போ இவ்வளோ வந்துச்சு, 0. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவாக வந்து நம்ம எந்த வகுக்கும் எண் போடும்போது 0 வந்துச்சு? 51. அப்போனா 255 204 இது ரெண்டுக்கும் மீப்போவை கண்டுச்சா? மீப்போவை நமக்கு என்ன வந்துருச்சு? 51 வந்திருக்கு. இதோட கணக்க முடியல, நமக்கு இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்கள. இப்போ இந்த ரெண்டு நம்பர்லாம் எது பெரிய நம்பர் பாருங்கள். 68 பெருசாக, 51 பெருசாக? 68. அப்போனா அதை வந்து உள்ளே வச்சுக்கோங்க, 51 வந்து வெளியே வச்சுக்கோங்க. இப்போ 68 எத்தனை 51 இருக்குது? ஒரே ஒரு 51 தான். அப்போ ஒரு 51 51, மீதி எவ்வளோ? 7. 17. இப்போ என்ன செய்யணும்? இதை வந்து 51 வச்சு 17 வகுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த மீதியை வந்து வகுக்கும் எண்ணாகவும் 51 என்ன ஆக்கிடணும்? வகுப்படும் எண்ணாகவும் மாற்றிடணும். அவ்வளோதான், இதை வந்து 51 உள்ளே போட்டுக்கோங்க. இங்கே முன்னாடி இருக்க வகுக்கும் எண் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி வகுப்படும் எண்ணாக மாற்றி மீதியை வந்து மீதியை வச்சு இதை வந்து வகுங்க. அவ்வளோதான். இப்போ 17 வச்சு 51 வகுங்க. 51 எத்தனை 17 இருக்குது? 3 இருக்கும். 73 21, 3 51. அப்போ எவ்வளோ? இத்தனை? 3. 317 51. நமக்கு என்ன வந்துருச்சு? ஆன்சர் 0 வந்துடுச்சு. இப்போ 0 வந்தனால இந்த 51 68 இப்போ நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம இங்கே என்ன வகுக்கும் எண் போட்டிருக்கோமோ அதுதான். 0 வரும்போது நமக்கு என்ன வகுக்கும் எண் வந்திருக்கோ அதுதான் இந்த மீப்போவா. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் இந்த 3 சேர்த்து மீப்போவா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 17 வந்திருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது பேச தெரியும், நீங்கள் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா முத இருக்கிற முத ரெண்டு பெரிய நம்பர்ஸாக போட்டுக்கோங்க. பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கோங்க. எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பாருங்கள். மீதியை வந்து போட்டுக்கோங்க. அந்த மீதியை வச்சு முன்னாடி வெளியே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, வகுக்கும் என்ன, அதை வச்சு வகுங்க. திரும்ப 0 வந்துச்சுன்னா நமக்கு இங்கே என்ன வகுக்கும் என்றிருக்கோ அதை வந்து மீப்போவாக எடுத்துக்கோங்க. திரும்ப இந்த இப்போ வந்த மீப்போவாக்கும் இன்னொரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் திரும்ப இதே மாதிரி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு எந்த நம்பர் போடும்போது நமக்கு 0 வந்துச்சோ அந்த வகுக்கும் எண் தான் இந்த 3 மீப்போவா. அவ்வளோதான்.